ஹாய் நண்பா, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா சேவகொண்ட பாளையத்தில் வந்து ஃபீல்டு ஓடிட்டுருக்குறோம் நண்பா. நம்ம ஊர்லேருந்து இந்த ஒரு 10 கிலோமீட்டர் வந்து ஓடிட்டுருக்குறோம். இந்த காடு பாருங்கள், தண்ணி இல்லாத காடுன்னு நினைக்கிறீங்களா? பயங்கரமாக நண்பா, தட்டு வந்து காஞ்சி போச்சு நண்பா. தண்ணி இன்னமும் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தட்டு காயிற வரையும் நான் தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னாங்க. ட்ரிப்பு இங்கே பாருங்கள், கேப்பை தட்டுக்கும் தட்டுக்கும் அந்த தாள் தெரியுதா நண்பா? இந்த மாதிரி தட்டில் பார்த்தீங்கன்னா போட்டோ வந்து பயங்கரமாக வரும் நண்பா. எந்த அளவுக்கு கேப்பு ஒன்றீங்களோ, எந்த அளவுக்கு கேப் இருக்குதோ அதில் பார்த்தீங்கன்னா போட்டோ வரும் நண்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 20 மூட்டை என் பொட்டி 12 மூட்டை நண்பா, 12 மூட்டை அளவுனா அவங்களுக்கு அந்த 12 மூட்டை அப்படியே வரும்னு வச்சுக்கங்களேன். ஏன் சொல்கிறேன்னா சோளம் வந்து இங்கேயே காஞ்சிருச்சு, அங்கே கொண்டு போய் ஒரு நாள் காய போட்டால் போதும் நண்பா. அதனால தான் சொல்கிறேன், இதுக்கு தான் வந்து உங்களைய காய போடுங்க அப்படின்னு சொல்கிறது நண்பா. காய போட்டிங்கன்னா கண்டிப்பாக மில்லுலையும் கொண்டு போய் காய போடணும்னு அவசியமே இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டு குறையாது நண்பா. இது வந்து யாருக்கு லாபம்னு சொல்ல போனால் காட்டுக்காரங்களுக்கு லாபம் நண்பா. வண்டி வந்து எப்படி 10,000 நாள் ஓடிடும், 5,000 நாள் ஓடிடும், ஆனால் நட்டம் பார்த்தீங்கன்னா காட்டுக்காரங்களுக்கு தான் 10,000 தான். அதனால தான் உங்களை வந்து சோளம் வந்து காய போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே நண்பா, ஏதாவது இன்ட்ரெஸ்டான வீடியோவாக இருந்தால் எடுத்து போடுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.